இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சக்தி வாய்ந்த புலவா இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல், அதாவது கெண்டம் விட்டு கெண்டம் பாயக்கூடிய ஏவுகணைய வெற்றிகரமா சோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க. சோ இந்த விஷயம் சர்வதேச அளவுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சோ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய நல் உறவுகளை சீர்குலைக்கிறதுக்காக அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், அதாவது பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளும் தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு சதி திட்டத்தை அவங்க வந்து மறைமுகமா செயல்படுத்த பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இத பத்தி நம்ம பார்க்க போறோம். கடைசியா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சிஏஏ, என்ஆர்சி, இந்த மாதிரியான சட்டங்கள் இந்தியாவில கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, இதுக்கு எதிராக சவுதி அரேபியாவில சில போராட்டங்கள் நடந்துச்சு. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கைது செஞ்சு அவங்கள வந்து நாடு கடத்துறதுக்காக மறுபடியும் இந்தியாவுக்கே அனுப்புறதுக்காக உத்தரவிட்டு இருக்காங்க. சோ இத பத்திலாம் தான் இந்த ஒரு பதிவுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நீண்ட கால சோதனைக்கு பிறகு புலவா மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு ரஷ்ய கடல் படையில இணைச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் ரஷ்யாவினுடைய நியூக்ளியர் சப்மரைன் விளாடிமிர் மோனோமக்ல இருந்து இந்த ஒரு புலவா மிசைல்ஸ் வந்து சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு சோதனையில அடுத்தடுத்து 4 புலவா மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் கடலுக்கு அடியிலிருந்து சீறி பாய்ந்து அவங்க வந்து இலக்கா நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை வந்து துல்லியமா தாக்கி அழிச்சதா ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் பொறுத்த வரைக்கும் தெரிவிச்சிருந்தாங்க. உக்கோட்ஸ் கடல் பகுதியிலிருந்து தான் இந்த ஒரு மிசைலை வந்து அவங்க ஏவி சோதிச்சிருக்காங்க. அந்த ஒரு இலக்கு பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய நார்த் வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கக்கூடிய அர்காங்கிலிஸ் ரீஜன்ல ஷிகா போர் பயிற்சி தளத்துல தான் அவங்க வந்து இலக்கை வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட தூரம் பொறுத்த வரைக்கும் 5500 கிலோமீட்டர் தூரம். இந்த ஒரு இலக்கை வந்து புலவா மிசைல்ஸ் பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமா தாக்கி அழிச்சதா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த வகை புலவா இன்டர் கான்டினென்டல் மிசைல்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா கருதுனாங்க. இதை வந்து 2013 அவங்க வடிவமைச்சிருந்தா கூட பல முறை வந்து இதை சோதனை செஞ்சு பார்த்தாங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு. ஆனாலும் கூட கடைசியில அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஒரு சோதனையில குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, கடலுக்கடியில இந்த மாதிரி சப்மரைன்ஸ்ல இருந்து ஒரு சக்தி வாய்ந்த மிசைலை வந்து நம்ம ஏவுறப்ப அந்த எதிரி நாடு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தாக்குதலை வந்து யூகிச்சிருக்க மாட்டாங்க. சோ இதன் காரணமா இது மாதிரியான மிசைல்ஸ் வந்து அவங்க தடுக்கிறது ரொம்ப கடினம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது எக்ஸாம்பிளா இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, ஒரு தரைத்தளத்திலிருந்து இன்னொரு நாட்டின் மேல வந்து நம்ம ஏவுகணையை வந்து பிரயோகிக்கிறப்ப அதை வந்து அவங்க தடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதே நேரத்துல இந்த மாதிரி கடலுக்கு அடியிலிருந்து திடீர்னு எந்த இடத்துல இருந்து வேணாலும் அந்த சப்மரீனை வச்சு இந்த மாதிரியான மிசைல்ஸ் வந்து அட்டாக்கிங்க்கு கொண்டு போறப்ப எதிரி நாட்டினர் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே கடினம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஒரு விளாடிமிர் மோனோமக் சப்மரைன் பொறுத்த வரைக்கும் இதை வந்து போரி கிளாஸ் நியூக்ளியர் சப்மரைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான மிசைல்ஸ் லான்ச் பண்றதுக்காகவே பிரத்யேகமா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஒரு விளாடிமிர் மோனோமக் சப்மரைன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷ்யால தயாரிக்கப்பட்டதிலேயே அதிக செலவு செய்து தயாரிக்கப்பட்ட ஒரு சப்மரைன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரியான புலவா இன்டர் கான்டினென்டல் மிசைல்ஸ் வந்து 16 மிசைல்ஸ் வந்து இந்த சப்மரைன்ஸ்ல பொருத்தி லான்ச் பண்ணும் வகையில இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. சோ இது வந்து இதோட கூடுதல் சிறப்பம்சம் அப்படின்னே சொல்லப்படுது. அமெரிக்கா ரஷ்யா இடையில 2010 அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் பராக் ஒபாமா அவர்களுக்கும் ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் டிமிட்ரி மெத்வதேவ் இடையில ஆயுத குறைப்பு ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து கையெழுத்தானுச்சு. இந்த ஒரு ஒப்பந்தம் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தோட காலாவதியா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த இரண்டு நாடுகள் இருக்காங்க இல்லையா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் அந்த ஒப்பந்தத்தை வந்து நீட்டிக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க, இறுதியில தோல்வி அடைஞ்சது. சோ இந்த நிலையில தான் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சோதனையை மேற்கொண்டிருக்கிறாங்க. வரும் நாட்கள்ல அமெரிக்காவும் இதே மாதிரியான இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் வந்து சோதனை செஞ்சு பார்ப்பாங்க அப்படின்னே சர்வதேச அளவுல பாதுகாப்பு வல்லுநர்கள் பொறுத்த வரைக்கும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த விஷயம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. அடுத்ததா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்கை லாவ்ரோவ் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தை வந்து சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. அதாவது
ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நிலவக்கூடிய நல் உறவுகளை வந்து சீர்குலைக்கிறதுக்காக அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள் வந்து தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய கலாச்சார ரீதியான பொருளாதார ரீதியான பாதுகாப்பு ரீதியான பல்வேறு உறவுகளை வந்து சீர்குலைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் வந்து தொடர்ச்சியா முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது இப்ப இந்தியா இருக்குன்னா இந்தியால மட்டும்தான் உலகத்திலேயே ரஷ்யாவினுடைய ஆயுதங்களும் இருக்கு, அமெரிக்காவுடைய ஆயுதங்களும் இருக்கு. இந்தியா ராணுவத்துக்கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற எந்த நாட்டிலயும் இது கிடையாது. இப்ப ஒரு நாட்டுக்கு வந்து ரஷ்யா வந்து ஆயுதங்கள் கொடுக்கறாங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து அமெரிக்கா ஆயுதம் கொடுக்காது. ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா வந்து வெப்பன் சேல் பண்றாங்கன்னா அந்த நாட்டுக்கு வந்து ரஷ்யா வந்து வெப்பன் சேல் பண்ணாது. இதுதான் வந்து நடைமுறை. ஆனா இதை தாண்டி இந்தியாவுக்கு மட்டும்தான் அமெரிக்காவும் வெப்பன்ஸ் வந்து கொடுக்கறாங்க, ரஷ்யாவும் வந்து வெப்பன்ஸ் கொடுக்கறாங்க. இந்தியாவில்தான் அமெரிக்கா ரஷ்யா ரெண்டு நாடுகளுடைய வெப்பன்ஸும் ஒன்னா இருக்குது. சோ இது பத்தி அமெரிக்காவும் இது வரைக்கும் இந்தியா கிட்ட வந்து எந்த கேள்வியும் கேட்டது இல்ல. நீங்க வந்து ரஷ்யா கிட்ட வாங்கினீங்கன்னா நாங்க உங்களுக்கு வெப்பன் சேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதில்ல. அதே மாதிரி ரஷ்யாவும் நீங்க வந்து அமெரிக்கா கூட வந்து வெப்பன்ஸ் வாங்குறப்ப நாங்க வந்து தரமாட்டோம் அப்படின்னு சொன்னதில்ல. சமீபத்துல இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில வந்து 2+2 டிஃபென்ஸ் டீல்லாம் கூட நடந்துச்சு. பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி வந்து சில நேரத்துல வந்து ரஷ்யா கிட்ட வந்து நம்ம ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக பேச்சுவார்த்தைக்கு போவோம், அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் அதை வந்து அவங்களோட நம்மளுக்கு சீப்பா தருவாங்க. சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கிட்ட அதை வாங்குவாங்க, அப்ப கூட ரஷ்யா கேட்டது இல்ல. பட் சேம் டைம் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்துல இந்த மாதிரியான கருத்தை வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய அந்த இந்தோ பெசிபிக் ரீஜன் சம்பந்தமான கொள்கைகள் இருக்கு இல்லையா. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இந்த நான்கு நாடுகளும் இணைந்து செயல்படுறாங்க இல்லையா. இந்த மாதிரியான விஷயங்கள்னாலதான் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுத்த வரைக்கும் இதோட நிற்காம இன்னும் சில கருத்துக்களை சொல்றாங்க. தொடர்ந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிலவக்கூடிய பிரச்சனைக்கு கூட இந்த மாதிரி அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய தலையீடுதான் காரணம். அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்தியா, சீனா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையில வந்து மிகப்பெரிய பகைமையை வந்து எதிரிகளா உருவாக்குனதுலயும் அமெரிக்காவுடைய பங்களிப்பு பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த குவாட் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இந்த நான்கு நாடுகள் கூட்டமைப்பு இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இந்த குவாட் கூட்டமைப்பினுடைய ஒரே கொள்கை சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்கிறது தான். சோ இதெல்லாம் வந்து இந்தியா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தா பொறுத்த வரைக்கும் பதில் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நிலவக்கூடிய உறவு பொறுத்த வரைக்கும் ஒரு தொன்மையானது, பழமையானது. இதை வந்து மூன்றாவது நாடால நிச்சயமா சீர்குலைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காங்கிற பேரை வந்து சொல்லாம அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தோ பெசிபிக் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, இதுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ரஷ்யா இந்தியா இடையில இருக்கக்கூடிய உறவு வந்து வலுவா இருக்கும், இதை வந்து எந்த ஒரு மூன்றாவது சக்தியாலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. சோ வரும் நாட்கள்ல இந்தியா அமெரிக்கா கூட வந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்க்கு போறப்ப அது ரஷ்யாவை வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது. ஏன்னா கடந்த காலங்களில் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் பத்தி பெரிய அளவு கருத்து தெரிவிச்சது இல்ல. சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிவிக்கிறாங்க. சோ இது வந்து வரும் நாட்கள்ல தான் எந்த திசையை நோக்கி பயணிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சோ இது இதுல இருக்கிற விஷயம். கடைசியா பார்த்தோம்னா சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதாவது கடந்த ஆண்டு இந்தியாவில வந்து சிஏஏ அதே மாதிரி என்ஆர்சி போன்ற கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா. இந்த சட்டங்களை எதிர்த்து பல்வேறு நாட்டில் வந்து போராட்டங்கள் நடந்துச்சு. அதாவது இந்தியால இருந்து அங்க போய் வேலை பார்க்கறவங்க அதே மாதிரி அங்க போய் நிரந்தரமா தங்கி இருக்கிறவங்க இவங்க எல்லாம் அந்த போராட்டங்களை வந்து முன்னெடுத்தாங்க. இதே மாதிரி சவுதி அரேபியாலையும் ஒரு சில ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு. அந்த ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டவங்களை ஐடென்டிஃபை பண்ணி சவுதி அரேபியா அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கைது செஞ்சு அவங்களை வந்து நாடு கடத்துறதுக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. மேலும் இதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக இங்க சவுதி அரேபியாவோ மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லயோ போராட்டம் நடத்தினா அவங்க மேல வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கூட சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்திருந்தாங்க. இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருந்தது. அதே மாதிரி வந்து இந்தியாவுடைய ஆர்மி சீஃப் ஜெனரல் முகுந்த் நரவானே அவர்கள் கூட இப்ப வந்து சவுதி அரேபியாவுக்கு சுற்றுப்பயணம் செய்திருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய சவுதியினுடைய ராணுவ தளபதியை சந்திச்சு பேசினாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஆதரவா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு எதிராக தொடர்ச்சியா கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்கள்ல தெரிவிக்கிறாங்க இல்லையா. சோ இவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதான் இந்த ஒரு பதிவு நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.